தமிழர்களே, அன்பான வணக்கம். இந்தியா முழுவதுமே இறைவன் எப்படி அடியார்களை காலந்தோறும் ஆட்கொண்டிருக்கிறான் என்பதை பற்றிய வரலாறுகள் ஏராளமாக இருக்கின்றன. இவர்கள் கொண்ட பக்தியின் காரணமாக அவன் ஆட்கொண்டானா, அல்லது அவன் ஆட்கொள்ளும் அருள் வன்மையினால் இவர்கள் ஆட்பட்டார்களா என்பதே விடை காண முடியாத கேள்வி. நம்முடைய தமிழகத்திற்கு பக்கத்திலே இருக்கிற கேரள மாநிலத்திலே பூந்தானம் என்கிற ஒரு அருமையான கவிஞர், நம்முடைய ஸ்ரீமன் நாராயண பட்டத்ரி இருக்கிறாரே, நாராயணியம் எழுதினாரே, அவருடைய காலகட்டத்திலே வாழ்ந்த ஒரு கவிஞர், 16ஆம் நூற்றாண்டு. ஸ்ரீமன் நாராயணியம் எழுதிய அந்த பட்டத்ரி பெரிய கிருஷ்ண பக்தர். கிருஷ்ண பக்தர் என்பதையும் தாண்டி பண்டிதராக வேறு இருந்திருக்கிறார். நிறைய படித்தவர். நிறைய படித்திருந்தாலேயே கூடவே ஒரு கர்வம் என்கிற ஒன்று தானாகவே வந்துவிடும். அது இயல்பு. அதை வடமொழியிலே வித்யா கர்வம் என்றே சொல்லுகிறார்கள். படிப்பு வர வர தானாகவே ஆணவம் என்பதும் இலவச இணைப்பாக வந்து விடுகிறது. இப்போல ரெண்டு சோப்பு வாங்கினா ஒரு பவுடர் ஃப்ரீ அப்படின்னு குட்டியாக ஒரு பவுடர் டப்பா தருவாங்களே, ரெண்டு டூத் பேஸ்ட் வாங்கினீங்கன்னா ஒரு ப்ரெஷ் ஃப்ரீ அப்படின்னு தராங்கல்ல, அது மாதிரி ஒரு ஒரு பால் பேக்கெட்டில் ஃபேட் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்குது, அது மேலே அச்சிட்டு இருக்குது. ஒரு அம்மா வாங்கிட்டு போயிட்டு திரும்ப அங்கேயிருந்து கடைக்கார்ட்ட வந்து இதில் ஏதோ ஃப்ரீன்னு போட்டிருக்கே அதை கொடுங்கன்னுச்சு. அவர் உடனே பார்த்து பதறி, இல்லைம்மா அது ஃபேட் ஃப்ரீ, அது அதில் இல்லைன்னு அர்த்தம்மா, ஃபேட் இல்லைன்னு அர்த்தம்மான். அந்தம்மா விடமாட்டேங்குது, அதைத்தான் நான் சொல்கிறேன், அது அதில் இல்லை, நீ எடுத்து வச்சுக்கிட்ட, ஏமாத்துற, அதையும் கொடு, ஃப்ரீன்னு போட்டிருக்குதே, நீ தரணும் இல்லைங்குது. இலவசமாக வாங்கி வாங்கி நம்ம மக்கள் இந்த அளவுக்கு ஆயிட்டாங்க போல. அது மாதிரி கல்வி என்கிற ஒன்று வந்தால் அகந்தையும் கூடவே ஃப்ரீயாக இலவசமாக வந்து விடுகிறது. அதனால்தான் மாணிக்க வாசக பெருமான் கூட உற்றாரை ஆண் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும் என்று பாடுகிறார். கற்றாரை ஆண் வேண்டேன், எப்பா படித்தவனா நீ, பிஏ பிஎஸ்சி எம்எஸ்சி பிஹெச்டியா, அச்சுச்சோ பக்கத்திலே வராத, தள்ளிப்போ அப்படிங்கிறார். காரணம், படித்தவன் என்றால் கூடவே ஒரு 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 பந்தா என்று இப்பொழுது சொல்லுகிறார்களே, அகங்காரம் உள்ளே கூடி விடுகிறது. படிக்காதவர்களை, தன்னை விட குறைவாக படித்தவர்களை சற்று தாழ்வாக பார்க்கிற மனம்தான் வருகிறது என்றால் இந்த படிப்பு எந்த வகையில் மரியாதைக்குரியது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மாதிரியான இயல்பு எல்லா காலத்திலேயுமே இருந்திருக்கிறது. இந்த பண்டிதராக இருக்கிற நாராயண பட்டத்ரி இருக்கிறாரே, அவருக்கு இந்த பூந்தானம் அறிமுகமானவர். பூந்தானத்திற்கு பட்டத்ரி பேரில் ஒரு தனி மரியாதை உண்டு, பக்தியே உண்டு. எப்பேற்பட்ட ஞானஸ்தர், இறைவனை எண்ணி எண்ணி பாடுகின்ற இடையராத ஆற்றல் படைத்தவராக இருக்கிறாரே என்று. ஆனால் இது அப்படியே தலைகீழாக இருக்கிறது. பட்டத்ரியை பொறுத்தவரைக்கும் பூந்தானம் எந்த வகையிலும் ஒரு பெரிய கவிஞர் கிடையாது. இத்தனைக்கும் மலையாளத்திலே அழகான கவிதைகளையெல்லாம் எழுதியவர் அந்த பூந்தானம் என்கிற அந்த கவிஞர். மலையாளத்தில் நல்ல கவிஞர் அவர். பகவான் கிருஷ்ணனை பற்றி நான் எழுதியிருக்கிறேன், ஞானப்பானை என்கின்ற அந்த புத்தகத்தை கொண்டு வந்து காட்டுகிறார். கிருஷ்ணன் பேரில் என்னுடைய அன்பை பக்தியை வெளிப்படுத்துகிற விதத்தில் நான் எழுதிய நூல் இது, பாருங்கள் என்று. இப்பொழுது பட்டத்ரி சொல்லுகின்றார், பூந்தானம் குங்குமப்பூன்னு சொல்கிறமே, அதை கழுதை எடுத்து கொண்டுதான் போகும். ஆனால் கழுதைக்கு குங்குமப்பூவினுடைய மரியாதை தெரியாது. அதே போலத்தான் நீயும் ஏதோ எழுதியிருக்கிறாய், பரவாயில்லை, ஆனால் கிருஷ்ணனை பற்றி பாட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தனி தகுதி வேண்டும், அதற்கு பண்டிதம் வேண்டும், படித்திருக்க வேண்டும். பகவான் கிருஷ்ணனுக்கு சமஸ்கிருதம்தான் மிகவும் பிடித்தமான மொழி, தெரியுமா உனக்கு? ரொம்ப பக்தியாக கேட்டுக்கிட்டார். அப்படிங்களா, ஏதோ பச்சைவங்க சொல்கிறீங்க கேட்டுக்கிறங்க அப்படின்னு. எனவே நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், பூந்தானம் இனிமேல் சமஸ்கிருதம் கற்றுக்கொள்ளுங்கள், சமஸ்கிருதத்தை கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் பகவான் கிருஷ்ணனை பற்றி எழுதுங்கள். இப்பொழுது மலையாளத்தில் எழுதியதையெல்லாம் கிருஷ்ணன் ஏற்றுக்கொள்ளுவான் என்று எனக்கு தோன்றவில்லை. இவர் ஏதோ கிருஷ்ணனுக்கு பிஏ மாதிரி சொல்கிறார். எனவே சமஸ்கிருதம் கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அதை நீங்கள் சமஸ்கிருதத்தில் சொல்லுங்கள், புதிதாக எழுதுங்கள், அல்லது இதையே மொழிபெயர்த்து சொல்லுங்கள், கிருஷ்ணன் மகிழ்ச்சியோடு கேட்பான் என்று. சற்று அகந்தையோடு, இவருக்கு சமஸ்கிருதம் தெரியுமா, அவருக்கு தெரியலையா, கிருஷ்ணனுக்கு பிடிச்ச மொழி சமஸ்கிருதம் தானா, அப்படி கொண்டு வந்து அதை இணைக்கிறார். சரிங்க, பச்சவங்க சொல்கிறீங்க அப்படின்னு காலில் விழுந்து கும்பிட்டுட்டு பூந்தானம் போய்விடுகிறார். இந்த நாராயண பட்டத்ரியினுடைய கவிதை அழகிலே கிருஷ்ணனுக்கே ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கிறது. அது எந்த அளவுக்கு என்றால், அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு பாடலை ஸ்லோகத்தை இவர் பாடி முடித்த உடனேயே கிருஷ்ணனே வந்து தரிசனம் தந்திருக்கிறார். உண்மையிலேயே கவிதை ஒரு அற்புதமான கவிதை என்பதே ஒரு தரிசனம்தான்.
ஒரு கவிஞனுக்குள்ளே கிடைக்கிற ஏதோ ஒரு தரிசனத்தைத்தான் அவன் மொழியிலே வெளிப்படுத்த முயற்சி செய்கிறான். ஒரு நல்ல கவிதை என்பது நமக்கு ஒரு நல்ல தரிசனம். அதை கூட குறியீடாக சொல்லியிருக்கலாம் அந்த கதையை வளர்த்தவர்கள். அந்த கவிதையை அவர் பாடி முடித்தவுடனே கிருஷ்ணன் வந்து தரிசனம் தருகிறான் என்று. ஆனால் பாடி முடிக்கிறார், ஒரு ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார், கிருஷ்ணன் வரவே இல்லை. என்ன ஆயிற்று என்று இவருக்கு தெரியவில்லை. இவர் அப்படியே உறைந்து போய்விடுகிறார், கதறுகிறார், கிருஷ்ணா ஏன் வரவில்லை வரவில்லை என்று. திடீரென்று கிருஷ்ணன் வேக வேகமாக அங்கிருந்து வருகிறான். கிருஷ்ணனுக்கே மூச்சு வாங்குகிறது. என்னாயிற்று கிருஷ்ணா, வேக வேகமாக வந்தாயே என்று. இல்லை, கிருஷ்ணன் பதில் சொல்கிறான், மலையாளத்திலே ஒருவன் என்னை பற்றி கவிதை பாடிக்கொண்டிருந்தான். மிக இனிமையாக இருந்தது, சுகமாக இருந்தது. அதை கேட்டு ரசித்து கொண்டிருந்த காரணத்தினால் நீங்கள் இங்கே கூப்பிடுகிறீர்கள் என்பதை சற்று தாமதமாக நான் வந்தேன், உடனடியாக வர முடியவில்லை, அதிலேயே லயித்து போய்விட்டேன் என்று. இவர் கேட்குறார், அப்படியா கிருஷ்ணா, யார் அது, யார் மலையாளத்தில் பாடினதை நீ கேட்ட? பேர் பூந்தானம்னு பேர், ஞானப்பானைன்னு ஒன்று பாடியிருக்கிறான், ரொம்ப பிரமாதமாக இருந்தது, அதை கேட்டுக்கிட்டு வர்ற காரணத்தினால தான் தாமதமாகி விட்டது என்று சொன்னான் கிருஷ்ணன் என்று அந்த வரலாறு முடிகிறது. பக்தி எந்த மொழியில் வருகிறது என்பது முக்கியமல்ல, எந்த மனதில் இருந்து வருகிறது என்பதுதான் முக்கியம். எனவே இறைவன் பார்வையில் இந்த மொழி உயர்ந்தது, இந்த மொழி தாழ்ந்தது என்று எதுவும் கிடையாது. அவனுக்கு மௌனம் கூட சம்மதம்தான். ஆனால் அந்த மௌனத்திற்கு பின்னால் பக்தி இருக்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.